தற்போது இரணமேடு குளத்தில் நீர்மட்டம் வந்து 35 அடி தண்ணீர் இருக்கிறது. ஆனால் நாங்கள் இப்போ அதை வீடியோ பார்க்குற இடம் வந்து 50 அடி கீழே இருந்து பார்க்கின்றோம். நீர்மட்டத்திலிருந்து 50 அடி கீழே வந்து பார்க்கின்றோம். இதை வீடியோ சரியாக பாருங்கள். எங்களுடைய இரணமேடு குளத்துடைய நீர்மட்டத்தில் கீழே 50 அடி கீழே வந்து நாங்கள் இப்போ இருக்கின்றோம். ஆனால் நீர்மட்டம் வந்து 35 அடி இருக்கின்றன. நாங்கள் எங்களுடைய நாட்டுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த கருத்தை நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். என்னென்னு சொன்னால், இரமட குளம் குளத்தினுடைய மண்கள் வந்து மண்கள்லாம் அகலப்பட்டு மண் கொள்ளையாக ஒரு அஞ்சு குடும்பங்கள் கொள்ளை அடிக்கிறதுக்காண்டி இந்த மண் எல்லாம் வந்து அகலப்பட்டிருக்கின்றன. நாங்கள் வந்து இரமட குளத்தில் நீர்மட்டம் குறைஞ்சால் வறண்ட காலங்களே எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் முடிவு. 53 வயசு எங்களுக்கு ஆயிடுச்சு. எங்களுடைய இதெல்லாம் முடிகின்றன. இனி எதிர்காலங்கள் வந்து தண்ணீர் வந்து இல்லாமல் போறவருடைய சாந்திரம் வந்து வயல் காணிகள்லாம் இருக்கின்றன. நாங்கள் இருக்கிறது 15 அடிக்கு மேல வயல் காணிகள் இருக்கின்றன. 15 அடிக்கு மேல. ஆனால் எங்களுடைய கௌர நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் கண்டிப்பாக அந்த கோரமட்டை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இரண்டு குளத்துக்கு அருகில் உள்ள கோரமட்டை என்ற இடத்துல மகன் மண் அகழ்வு நிகழ்வு நடந்திருக்கிறது. இதை பாருங்க, குளத்துக்கு 50 அடிக்கு கீழே தாண்டி தோண்டி கொண்டு போறார்கள். ஒரு 3000 லோட்டு கிட்ட இந்த மண் இங்கே வந்து அகலப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆள் தனிநபரோட காணி. அந்த காணியிலே 3000 லோட் மண் கிட்ட அகலப்பட்டிருக்கின்றன. இந்த மண்ணை தோண்டுவாள் பொதுமக்கள் கேட்டதாண்டி இந்த மண்குவாரியை காட்டு சொல்லி மண்குவாரியை நீங்க பாருங்க. இது வந்து மண்குவாரி. பெரிய ஒரு தேசத்தை 50 அடி ஆழத்துல இந்த மண்குவாரியை எடுத்திருக்காங்க. இரண்டுமடு குளக்கட்டுக்கு அமைந்துள்ள கோரமோட்டை பகுதியில் அன்று எனது முகநூலில் வெளியிட்ட காணொலியை கிளிநொச்சி மாவட்ட உயர் ராணுவ அதிகாரி அவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு கோரமட்ட பகுதியில் மண் அகழும் இடத்தை பாறையிட வேண்டும் என கோரிக்கை வைத்து இன்று காலை என்னை சந்தித்து, நாங்கள் கோரமட்ட பகுதிக்கு நேரடியாக இராணுவ அதிகாரியும் அவர்களுடைய உதவி அதிகாரிகளும் சென்றோம். சென்று அங்கே நிலவரத்தை பார்த்தபோது கூடிய அளவு மண் அகலப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கின்ற வயல் காணிகளுள்ள தண்ணீர் எதுவுமே இல்லை, ஊற்று இறங்கிவிட்டன. குளநீர் ஊற்று வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. கோரமட்ட பகுதியில் அனைத்து மண் குவாரிகளையும் பார்த்து இன்று விஜயம் செய்த எங்களுடைய கிளிநொச்சி மாவட்ட இராணுவ அதிகாரி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.